ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியோட டே 70. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோடனே வெயிட் செக் பண்ணி பார்த்தேன், அது 60.9 கேஜிஸ் காட்டுச்சு. மார்னிங் ஃபஸ்ட்டு ட்ரிங்காக ஒரு ப்ரோட்டீன் மில்க் ஷேக் எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஆம்லெட் எடுத்துக்கிட்டேன், ரெண்டு எக் போட்டு. இப்போ இங்கே குட்டீஸ்க்கு வெக்கேஷன், 2 மாதம் வீட்டில் தான் இருப்பாங்க. அதனால் என்னால் வாக்கிங்கோ ஒர்க் அவுட்டோ எதுவும் பெருசாக பண்ண முடியல. அதனால் இன்றைக்கி வந்து எப்படியாச்சும் ஒரு அரை மணி நேரமாச்சும் வாக்கிங் போயிடணும் அப்படின்னு பிரேக்ஃபாஸ்ட் முடித்த கையோட குட்டீஸை கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போயிட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே க்ளவுடியாக தான் இருந்துச்சு, சன் பெருசாக இல்லாதனால எங்களுக்கு ஒரு ப்ளசண்ட்டான வாக்காக தான் இருந்தது. வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஆளுக்கு 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, டக்குக்கு பிரெட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் இப்போ பிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததான் பார்க்கில் இருக்கிற பேர்ட்ஸ், அணில், பட்டர்ஃப்ளை இதெல்லாம் பார்த்துட்டே நாங்கள் போனோம். ஆக்சுவலாக இது வாக்கிங் மாதிரியே இல்லை, பட் இருந்தாலும் ஒரு 30 மினிட்ஸ் வாக்கிங் போகணும்னு சொல்லிக்கலாம். ஸோ பார்க்கில் இருந்துட்டு பக்கத்தில் ஒரு லைப்ரரி இருந்துச்சு, ஸோ அங்கே போய் கொஞ்சம் நேரம் புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிவிட்டு ஆளாளுக்கு பிடிச்ச புக்ஸ், டைனோசர் புக், பேர்ட் புக் இதெல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப பார்க்குக்கே வந்துட்டோம். அங்கே கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு திரும்ப வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஆனால் என் குட்டீஸ்க்கு பார்க்கை விட்டு போக மனசில்லை. நான் காலையில் வரும்போதே சாப்பாடு எக் இதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருந்தேன். ஸோ நாங்கள் உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லிட்டோம். ஸோ பார்க்கில் வச்சே லஞ்சை முடிச்சிட்டோம். ஸோ எனக்குன்னு தனியாக நான் ஸ்பெஷலாக இன்றைக்கி எதுவும் பண்ணல, கொஞ்சம் கர்ட் ரைஸ், ஒரு எக்கு, கொஞ்சம் சிப்ஸோ வச்சு இன்றைக்கி லஞ்சை முடிச்சிட்டேன். ஸோ லஞ்சை முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் பார்க்கில் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock போல் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே சூடாக 1 டம்ளர் டீ எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக டின்னருக்கு கர்ட் ஓட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்னு. இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். 1 கப் ஓட்ஸை பேனில் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஈஸியாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நான் நெக்ஸ்ட் பேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி என்னோடய வெயிட் லாஸ்க்காண்டி நான் செஞ்ச விஷயங்கள். டைம் இப்போது 8:55, சன் ஆல்மோஸ்ட் செட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு, சன் செட்டில் மழை சான்ஸே இல்லை. வானம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. மீண்டும் நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.